ஹே எல்லாருக்கும் வணக்கம். நேற்று ரெண்டு படங்கள ரிவ்யூ பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசிகிட்டு இருந்தோம். டைம் இல்லை, நல்லா தலைவர் பற்றி பேச முடியல, வேட்டையனை பற்றி பேச முடியல. பட் இன்னைக்கு கண்டிப்பாக வேட்டையனை பற்றின முதல் வீடியோ என்ன சரி, நம்ம நேற்று வேற பக்கம் பிஸியாக இருந்ததுனால இந்த ஒரு நாள்லேயே பார்த்தீங்கன்னா வேட்டையனை வந்து நிறையா அப்டேட்ஸ் வந்திருக்கு வேட்டையனை பற்றி. ஆமாப்பா, அதாவது அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கு. லைக் டென்த் போறதுக்குள்ள எனக்கு தெரியல ஒன்னும் எவ்வளவு சர்ப்ரைசஸ், எவ்வளவு அப்டேட்ஸ் வரப்போகுதுன்னு. அண்ட் கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் இன்னமும் வந்து வெளியிட்டுட்டே இருக்காங்க, அதுவுமே எனக்கு சர்ப்ரைசிங்கா இருந்தது. அபிராமி அவர்கள், அப்புறம் பாத்தீங்கன்னா கிஷோர் சார், உங்களுடைய கேரக்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. சாதாரணமான கதாபாத்திரங்கள் மாதிரி தெரியல. கண்டிப்பா எனக்கு வந்து கிஷோர் ஆக்டர் ரொம்ப பிடிக்கும். ஸோ கிஷோர் எஸ் ஹரீஷ் அப்படின்னு இருந்தாங்க. லைக் எப்படி சொல்றது, அவர் வந்து டிஃப்ரெண்ட் ரோல்ஸ், அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி மாறிடுறாரு மனுஷன். வில்லன்னா வில்லன், ஹீரோனா ஹீரோ, போலீஸ்னா போலீஸ், எப்படி இவ்வளோ முடியுது எனக்கே புரியல. இதில் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் காஸ்டியூம்ல பார்க்கும் போதே எனக்கு ஒரு ரியல் போலீஸ் அப்படின்னு நம்மளுக்கு வந்து மைண்ட்ல கொண்டு வந்துடுறாரு. ஸோ அவரோட கேரக்டரும் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கு, ரொம்ப சீரியஸாக இருக்காரு. அந்த கிளிம்ஸாக இருக்கட்டும், போஸ்டில் அவருடைய ஃபேஸாக இருக்கட்டும், போலீஸ் கதாபாத்திரங்கள் எக்கச்சக்கமாக இருக்கு. மீன் அந்த பிளாட்டே அதுதான் போல இருக்குல்ல, அது பிளஸ் லா அண்ட் ஆர்டர் அதெல்லாம் தான் மெயினாக இருக்கும் போல இருக்கு. மீன்ஸ் கோர்ட் ட்ராமா கம் போலீஸ் சீக்வன்ஸ் தான் அதிகமாக இருக்கும் போல இருக்கு. இவர் என்ன ரோல் பண்ண போகிறாரு தான் தெரியல. அமித்ஜி இருக்கார், ரஜினி சார் இருக்கார். ஸோ அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு போலீஸ் கேரக்டர். ஆமாம், எனக்கு இப்படி அது எல்லாமே கோவத்தோட ரொம்ப ஷார்ப்பாக பார்க்கும்போது எனக்கு எனக்கு தோணுச்சு, ஓ இவரும் ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாரோ, இல்லைன்னா அதுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு சீரியஸான ஒரு போலீஸாக இருப்பாரா தெரியல. பட் என்ன ஒரு பிரில்லியன் பர்ஃபார்மர் அவருக்கு, இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் வந்து வச்சிருக்காருன்னா ஞானவேல் எப்படி யோசிச்சிருக்காரு அப்படின்னு தோணுச்சு. இல்லைங்க, பொதுவாகவே ஒரு கதை நீங்கள் எழுத ஆரம்பிச்சிங்க நிறைய கேரக்டர்ஸ் வரும். என்ன பெரிய ஹீரோஸ் பண்ணும்போது அவ்வளோ கேரக்டர் வச்சு யாரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ கேரக்டர் வந்தால் அந்த பெரிய ஹீரோனால நடிக்க முடியாமல் போயிடும். ஃபேன்ஸாக தானே விரும்புகிறாங்க. கண்டிப்பா ஓவரால் ஐ மீன் அந்த க்ளோரிஃபைங் மூவிஸ் இருக்குல்ல. ஐயோ கண்டிப்பாக சொல்லிட்டேன் பாப். சி அது அதனால் ஓகே கண்டிப்பாக சொல்லிட்டேன். ஸோ ஒரு ஒரு பெரிய ஒரு இந்த மாதிரியான பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வரும்போது அவங்களுக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்பு ஸ்பேஸ் இல்லாமல் போயிடும். பட் இந்த மாதிரி ரைட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கதாபாத்திரங்கள் வரும், அப்போ தான் படமும் நல்லாயிருக்கும். அது அது ரொம்பவே முக்கியம்தான். அந்த ஸ்பேஸ் வந்து கொடுக்கணும் பெரிய ஆர்டிஸ்ட்டும் டைரக்டரும். அந்த என்ன சொல்ற, இத்தனை ஆர்டிஸ்ட்கான இதை வந்து முக்கியத்துவத்தை கொடுக்கணும். இது ரெண்டு விஷயமும் இருக்கு. இருக்கு, டைரக்டர் கூட கொடுத்துருவாங்க. நிறைய ஹீரோக்கள் எடிட்டிங்ல உட்காந்து என்னங்க இது, இந்த சீன் நான் ஹீரோவா அவர் ஹீரோவா அப்படின்லாம் நடந்துருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். கண்டிப்பா வளர்ந்து வர்ற ஹீரோக்கள் அப்படி அவங்க ஒன்றும் ரொம்ப பெரிய ஸ்டாராக இருக்க மாட்டாங்க. ரஜினி சார், கமல் சார் அளவுக்குலாம் இருக்க மாட்டாங்க. பட் நான் யாரையும் சொல்ல விரும்பல, நீங்கள் கணிக்கவும் முடியாது. நான் சொல்கிறத வச்சு நிறைய பெரிய ஹீரோக்களுக்கு வந்து இன்செக்யூர் ஃபீலாக இருக்கும். இந்த கூட நடிக்கிற அப்கமிங் ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் இல்லை ஃப்ரெண்டு மாதிரி கூட வர்றதுக்கு வந்து நிறையா இடெல்லாம் கொடுக்க விட மாட்டாங்க. டாமினேட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை கட் பண்ணி தூக்கிடுவாங்க. அவங்க சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, இவங்க எடிட்டில் உட்காந்து இவங்க கோவிச்சுப்பாங்க, அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தூக்கிடுவாங்க. டேரக்டர் நினச்சா கூட வைக்க முடியாது. இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஸோ ரஜினி சார் வந்து அவர் கண்டிப்பாக வரட்டுங்க, இத்தனை வருஷம் ஆச்சு, அந்த இன்செக்யூர் ஃபீல் இல்லை அவருக்கு. புரியும், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாலும் நடிக்க வைங்க, என் கேரக்டர் நல்லா இருக்கு நான் நடிக்கிறேன்னு சொல்றது இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப், சூப்பர். அதே சமயத்தில் ஞானவேல், அவர் ரைட்டிங் இல்லாமல் அங்கே ஒன்றுமே அந்த மேஜிக் இல்லை. அந்த ரெண்டு பெரிய ஜாம்பவான்களும் இருக்குது, சூப்பர். அபிராமி அவங்களுடைய இது பார்த்தீங்கன்னா, ஆமாம் அவங்க வந்து ஸ்வேதான்னு கேரக்டர் அவங்களோடது. அண்ட் என்ன சொல்கிறது, அபிராமி அவங்களோட ரீசெண்ட் டைம்ஸ் பெருசாக படங்கள் பண்ணல, இந்த மாதிரி கேரக்டர்ஸ் கேரக்டர் ரோல்ஸ் தான் பண்ணுறாங்க. இவங்க இந்த மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் அவங்களுக்கு கொடுக்கும் போது ஐ திங்க் அவங்களுக்கே அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக ஹாப்பியாக இருக்கும். அவங்க ரீசெண்டாக கொடுத்த பேட்டியில் சொல்லியிருக்காங்க, ரஜினி சார் தான் இவங்களை செலக்ட் பண்ணாங்களாம். ஏன்னா இந்த கேரக்டர் வந்து ரொம்ப நாள் யாருன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க, கிடைக்கல போல இருக்கு. ஸோ அப்போ ரஜினி சாருக்கும் ரெண்டு மூணு சஜஷன் போயிருக்கு. அப்போ அவர் சர்ச் பண்ணியிருக்காரு, இவங்க நல்லா இருப்பாங்களே, அந்த கேரக்டருக்கு இவங்க சூப்பராக இருப்பாங்கன்னு இவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் ஒரு சீன் ரஜினி சார் இவர் நடிக்கும்போது, இவங்களும் ரஜினி சார் நடிச்சிட்டு இருக்கும்போது முடிச்சவங்க ரஜினி சார் இப்படி கண்ணு காமிச்சானா, இப்ப
பாத்தியா எப்படி நான் சொன்னேன்ல அப்படிங்கிற மாதிரி அது அவங்க அப்படி சொல்லிட்டாருங்க அப்படிங்கிற மாதிரி இன்டர்வியூல போட்டுருந்தாங்க. இதுல ஒரு வாவ் மொமெண்ட்ஸ்ல கூட நடிக்கிறவங்களுக்கு அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு டீச்சர் மாதிரி தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். லைக் அவருக்கு அடுத்த ஜென்ரேஷன் டைரக்டர்ஸா இருக்கட்டும் ஆர்டிஸ்டா இருக்கட்டும் அவங்களை கைட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் அவர் என்ன ஸ்பாட்ல வந்து 80s லெவலுக்கு இறங்கி காமெடி பண்ணிட்டு இருப்பாரான். ஓ ஸோ அது வந்து அந்த செட்டே ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கங்களேன். ஒரு ஹீரோ வந்து ரொம்ப இறுக்கமாக இருந்தாங்கன்னா அந்த செட்டு வந்து ரொம்ப டவுன் ஆயிரும். அப்படியே பயந்துகிட்டே இருப்பாங்க ஹீரோ டென்ஷன் ஆகக்கூடாது இப்படி போகாதீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. ஹீரோ ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலும் வச்சுக்கங்களேன் வேலை சூப்பராக நடக்கும். அந்த அது அவுட் புட் படத்துலேயும் தெரியும். அது ஆமாம் பாப்க்கு என்னென்னா அதே 80s ஃப்ரெண்ட்ஸ் இருக்கனால அவங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிடுவாங்க. ஏன்னா அது வந்து ஹீரோவாக இருந்தாலும் சரி ஹீரோனாக இருந்தாலும் சரி டென்ஷன் ஆச்சுன்னா அது வந்து ப்ரொடக்ஷன் சைடில் ஒரு ப்ரொடியூசர் ஏதோ சாப்பாடு கொடுக்கல சம்திங் ஏதோ பிரச்சனைனா திட்டு வாங்குறது 80s தான் திட்டு வாங்குவாங்க. அந்த மொத்த கோபத்தை இவங்க தான் ஃபர்ஸ்ட் வாங்கிப்பாங்க. ஆமாம் டைரக்டர் கிட்ட இருந்தும் வாங்கணும் எல்லாரையும் மேனேஜ் பண்ணணும். ஒரு ரெண்டு முட்டையை எக்ஸ்ட்ரா போச்சுன்னு வச்சுங்களேன் இந்த பக்கம் டைரக்டர் கூப்பிட்டு திட்டு வர 80s இந்த பக்கம் ஹீரோ வந்து கேரவன் கூப்பிட்டு என்ன அவங்க டைரக்டர் சும்மா தேவையில்லாம நான் கரெக்டாக தான் இன்சல்ட் பண்ணிருக்காரு நெக்ஸ்ட் டைம் எல்லாம் நடக்காமல் பார்த்துக்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பக்கம் ஆமாம் சொல்லலாம் இந்த பக்கம் ஆமாம் சொல்லலாம் நீங்க எல்லா இடமுமே தலைவருடைய கோட்டை. நீங்க மலேசியாவுக்கும் எல்லா ஃபேன்ஸும் அதான் போட்டிருந்தாங்க எங்க மலேசியா தலைவரோட கோட்டைங்க நாங்களாம் இங்க வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஃபாரின் இது அப்படிங்கிற கேட்வே திறந்து விட்டது தலைவர் படங்கள் தான். படையப்பாளர் இருந்தால் வைட் ரிலீஸ் அதிகமாக. ஸோ ஓகே இங்கேனா இவ்வளோ கலெக்ஷன் வருமானு சொல்லி தலைவர் படங்கள் தான் கேட்வே ஓப்பன் பண்ணி விட்டது. அதுக்கப்புறம் சிவாஜி சொல்லவே வேணாம். ஸோ சிவாஜிலாம் அங்கே பெரிய ரெக்கார்ட் பண்ணுச்சு. ஒரு சவுத் இந்தியன் ஃபிலிம் ஒரு ரீஜனல் ஃபிலிம் வந்து யூஎஸ்ல எவ்வளோ பெரிய கலெக்ஷன் பண்ணுமா அப்படின்னு கேட்க வச்சது யூகேல வந்து டாப் டென்ல வந்துச்சு. ஃபஸ்ட்டு சவுத் இந்தியன் ஃபிலிம் அது வரைக்கும் பாலிவுட் தான் அவங்களுக்கு யூகே டாப் டென்ல. ஸோ அந்த மாதிரி நிறையா ஓப்பன் பண்ணதுனால அது வந்து இதெல்லாம் அவர் வந்து அங்கங்கே செட் பண்ணி வச்சார் ரெக்கார்ட்ஸை. யூஎஸ்ல ஒரு டாப் 3 படங்கள் எடுத்த தலைவர் படங்கள் தான் இருக்கும் கபாலி சிவாஜி எந்திரன் இந்த மாதிரி. ஓ அண்ட் முக்கியமாக இங்கிருந்து போயிட்டு எனக்கு மெய்யழகன் படம் வேறு நீங்க பார்த்து ஃபீலில் லைக் நம்ம ஊரை விட்டுட்டு போயிருக்கோம் இங்கே இருக்க அந்த கல்ச்சர் இல்லை ஒரு கேதரிங்ஸ் இல்லை நம்ம எங்கெங்கயோ ஒர்க் பண்ணுறோம் இது வந்து ஒரு இணைக்கிற விதமாக இருக்குது. மெயினாக ஃபாரின்ல இருக்கிற உங்களுக்கு தமிழியன்ஸ் மட்டும் இல்லை சூப்பர் ஸ்டாருக்கு இப்போ ஆல் லாங்குவேஜில் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஷோ பார்க்குறது வந்து ப்ரீ இவெண்ட்டாக இருக்கட்டும் உடனே ஒரு ஒரு கெட் டுகெதர் ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குது. ஸோ அது இது இது ஒரு கேட்வே மாதிரி இருக்கும். கனடா யூஎஸ்ல ஒரு பகுதி தான் மெயின் ப்ரீ சேல் முடிஞ்சிருக்கு. அடுத்து இன்னும் அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க நார்த்துன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஸோ. அப்புறம் அது இல்லாமல் யூகே அப்புறம் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எல்லா பக்கமும் வரிசையாக ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ஸ்டில் இன்னும் 2 இருக்குது. ஸோ நிறையா ரெக்கார்ட்ஸ் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாம் பாப் சொல்லுங்கள் பாப் நீங்கள் சொல்லுங்க நான் சொல்லுங்க. இல்லை நம்ம அமித்ஜியோட வாய்ஸ் வந்து தமிழ்லையும் மாறிடுச்சு ப்ரிவியூவில். ஸோ அது கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஃபேன் போட்டிருந்தாரு. நீங்கள் பார்த்தீங்களா? ஆ நான் பார்த்தேன் பாப் பெர்ஃபெக்டாக இருந்துச்சுல. ஆமாம் எனக்கு அதான் ஏஐயில் பார்த்தீங்கன்னா அந்த உச்சரிப்பு அந்த மாடுலேஷன்ஸ் அவர் நார்மலாக கொடுக்கறது தமிழில் எப்படி இருக்கும் ஒரு நார்த் இந்தியன் தமிழ் பேசினா எப்படி இருக்கும் அது பெர்ஃபெக்டாக இருக்குது. ஆமாம் ஆமாம் ஒரு பெரிய ஒரு ஐ மீன் ஐபிஎஸ் ஆஃபீஸ் எல்லாம் நார்த் இந்தியன் இங்கே வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க பேச தமிழ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அது மாதிரி இருந்துச்சுல. எஸ் இதுதான் ஃபேன் எதிர்பார்த்தீங்க ஃபேன்ஸ் எல்லாம் அதை தான் எதிர்பார்த்தீங்க கண்டிப்பாக. அண்ட் கலர் கரெக்ஷன் பற்றி அவர் சொல்லியிருந்தாரு லைக் மற்றது மாதிரியே ஆயிடுச்சு இப்போ தமிழும் சேஞ்ச் ஆயிடுச்சு நீங்கள் பார்த்தீங்களா நோட்டீஸ் பண்ணீங்களான்னு உங்களை கேட்டிருந்தாரு. பார்த்தேன் ஒரு வேலை அவங்க அந்த வாய்ஸ் மாற்றும் பொழுது அந்த வீடியோ யூஸ் பண்ணியிருக்காங்களோ நம்ம அது அது ஹேப்பன்ஸ் நமக்கு அது முக்கியம் இல்லைல்ல. நான் இவ்வளோ டெக்னிக்கலாக பார்க்குறது தலைவர் படங்களை பார்த்தா ஓகே ஏன்னா நிறையா அதில் நம்ம டீகோட் பண்ண ட்ரை பண்ணுவோம். நான் ஏஏ வாய்ஸ் மட்டும் தான் பார்த்தேன் பட் ஃபேன்ஸ் அதோட ரொம்ப ஷார்ப்பாக இருக்காங்க போல இருக்கு. எஸ் அவ்வளோ போடாதீங்க படம் ரிலீஸ் ஆகும்போது வேறு லெவலில் வந்துடும் எல்லா கரெக்ஷனும் சரி பண்ணிவிட்டு. ஆமாம் அண்ட் ரெட் ஜெயின்ட் வந்து போட்டிருந்தாங்க வி ஆர் பியாண்ட் எக்ஸைட்டட் டு ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் லைக்கா ஃபார் வெட்டையன்னு. ஸோ தமிழ்நாடு தியேட்ரிக்கல் ரிலீஸ் பை ரெட் ஜெயின்ட். ரெட் ஜெயின்ட் ஸோ அதனால் குறைஞ்சது 800-850 ஸ்க்ரீன்ஸ்க்கு மேலே தான் ரிலீஸ் ஆகும். ஸோ ஒரு மேசிவ் ஃபஸ்ட் டே கலெக்ஷன் எதிர்பார்க்கலாம். ஸோ தலைவருக்கு இந்த படத்தில் வந்து அஃபிஷியலாக ப்ளீஸ் சொல்லுங்கள் லைக்கா
தப்பு பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு முதல் நாள் கலெக்ஷன் என்னங்கிறத ஓப்பனாக சொல்லியிருக்கேன். ஒரு நாள் டைம் எடுத்துங்க, பிரச்சனை இல்லை, ஒரே நாள் சொல்லணும் அவசியம் இல்லை. ஒரு டூ டேஸ் டைம் எடுத்துகிட்டு ப்ராப்பராக ஃபஸ்ட் டே கலெக்ஷன் தமிழ்நாட்டில் என்ன என்ன அது அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இந்த இஷ்யூ, அது புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபேன்ஸும் கரெக்டாக தெரிஞ்சுப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க. ஆமாம், அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேட்டைனுக்கு வந்து யூஏ கிடச்சிருக்கு. ஆமாங்க, யூஏ கிடச்சிருக்கு. அவங்க இன்னும் அஃபிஷியலாக அவங்க அனௌன்ஸ் பண்ணலை, பட் யூஏ தான் போல இருக்கு. இன்னும் அவங்க வெளியே சொல்லலை. யூஏ தான் கிடைக்கும், டெஃபினட்டாக ஏ கிடைக்காது. யூவும் கிடைக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா நிறைய என்கவுண்டர்ஸ்லாம் இருக்கிறதுனால யூஏ தான் கிடைக்கும். அதுதான் ப்ராப்பராகவும் இருக்கும் பிஸ்னஸ்க்கு எல்லாத்துக்கும். அதே மாதிரி நீங்கள் இது பார்த்தீங்களா, தேவாரா பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம், ரிவ்யூலாம் பண்ணோம். தேவாரோட இன்ட்ரோ பிளாக்கில் தமிழ்நாட்டில் இல்லை, தெலுங்கு ஸ்டேட்ஸ், அதுக்கப்புறம் ஃபாரினில், கேரளா பக்கம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பிளாக்கில் வந்து வேட்டையன் ப்ரிவ்யூ மீன்ஸ் அந்த டீசர் சேர்த்துருக்காங்க. ஓ சூப்பர். ஆமாம், பாப் அதோட ரியாக்ஷன் வீடியோஸ் தான் ஒரு சிலர் ஷேர் பண்ணியிருந்தாங்களோ, செம்மையா பெரிய தியேட்டர்ல லைக் அந்த எக்ஸைட்மெண்ட். தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து அவ்வளோ ரசிக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அவர் அங்கே தலைவர் நிறைய தெலுங்கு படம் பண்ணியிருக்காரு, 20-30 படத்துக்கு மேலே டைரக்ட் தெலுங்கு படம் பண்ணியிருக்காரு, இண்டஸ்ட்ரி ஹிட்லாம் கொடுத்துருக்காருங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தலைவர்னா பிடிக்கும் தான், ஆனால் இவ்வளோ ஆர்ப்பரிப்பான ஒரு கொண்டாட்டம் நான் எதிர்பார்க்கல. எஸ், ஸோ வெயிட்டிங்க்கு அவங்களும் வெயிட்டிங். அண்ட் லாஸ்டாக பாப் தலை தேவாரா பத்தி நம்ம வந்து ஓகே, நம்ம வந்து தமிழ்நாட்டில் ஓகே எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தெரியல, எனக்கு பெருசாக செட் ஆகலாம்னு சொல்லியிருந்தேன், பட் பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து பெருசாக ஹிட் அடிக்கும் போல இருக்கு தேவாரா. ஆமாம், நானுமே அந்த ரிப்போர்ட் பார்த்துட்டு உங்களை கேட்கணும்னு நினச்சேன், என்ன பாப் நீங்கள் இப்படி சொன்னீங்க. ஆனால் வந்து அந்த பக்கம் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக வெறித்தனமாக கொண்டாடுறாங்க. ஸோ மேபி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆலியோ அப்படின்னு சொல்லணும்னு நினச்சேன். மாஸ் எலிமெண்ட்ஸ் இருக்குது, அஃப்கோர்ஸ் இது நான் ரொம்ப எதிர்பார்ப்போடு போயிட்டேன், நான் வந்து வேற மாதிரி நினச்சி போயிட்டேன், அது அந்த அளவுக்கு அந்த இது எனக்கு பூர்த்தி ஆகலை, பட் மாஸ் எலிமெண்ட்ஸ் இருக்குது அஃப்கோர்ஸ். இந்த இன்டர் பிளாக் ஃபைட் சீக்வன்ஸ் அதை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஓகே, அதான் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் நம்ம வந்து பார்ப்போம். இதுக்கும் ரிவ்யூஸ்க்கும் பாக்ஸ் ஆஃபீஸ்க்கும் சம்மந்தம் இல்லை, அது இருக்கு. அண்ட் நான் புஷ்பா பற்றி சொன்னேன் பார்த்தீங்கன்னா, புஷ்பா வந்து தெலுங்கு ஆடியன்ஸே கிளைமேக்ஸ்லாம் பார்த்து பெருசாக கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க, அவ்வளோதான் அல்லூரிஜினல் அவுட்டுன்னு சொல்லிட்டு, பட் என் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருந்துச்சுல. ஸோ அதனால் வெயிட் பண்ணலாம். எஸ், அண்ட் வாங்க கடைசியாக வந்து விடாமுயற்சிக்கு வந்திருக்கேன் நான். அஜித் சார் வந்து அவரோட வீடியோஸ் சில போட்டோஸ்லாம் வந்து இருந்தது சோஷியல் மீடியாவில், பயங்கர பரபரப்பாக இருந்தது. லைக் ஒரு ஃபேன் வந்து போட்டிருந்தாரு, லைக் ஒரு ஒரு எல்லா பாய்க்கும் இருக்க ஒரு ட்ரீம், ஒரு பைக்கு கார் தான் எல்லாருக்கும் ட்ரீம். அண்ட் அதில் ரேசிங் போகணும், அது வந்து ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறதுன்றது ஒரு பெரிய ட்ரீம், அது வந்து இஸ் லிவிங் த ட்ரீம், அதனால அவரோட ஃபேன் அப்படின்னு சொல்லி. ஆமாம், இதை சேம் இதையே தான் நான் ட்வீட் பண்ணியிருந்தேன், மீன்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், உங்கள் வேலையை என்ஜாய் பண்ணுங்கள், மணி ஏர்ன் பண்ணுங்கள், லிவ் யுவர் லைஃப். அப்படி அஜித்தை பார்க்கும்போது அப்படி தான் தோணுது. 50 வயசுங்கிறது எல்லாருமே சோர்ந்துருவாங்க, ஒன்று ரிட்டையர் ஆயிடுவாங்க, அந்த வேலை பிடிக்காது, பட் இந்த மனுஷன் அப்படி ஹாப்பியாக அவர் என்ன பேஷன் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ரேசர் அவர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காரு போலக்கு துபாயில். ஆமாம், ஐ மீன் சுரேஷ் சந்திரா அவர்கள் வந்து ஒரு ஒரு ட்வீட் போட்டிருந்தார், அடுத்து யூரோப்பில் நடக்க போகிற ஒரு ரேஸ்க்கு வந்து தயாராகிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ டெக்னிக்கலாக அந்த காரை பற்றி பேசுறது. ஆமாம், எனக்கு வந்து இந்த காருக்குள்ளே பார்த்தா சார் இது சுற்றி பார்க்கவே எனக்கு ஒரு வாரம் ஆகும் போல இருக்குன்றது. நார்மல் ஒரு கார் செட்டப்பே கிடையாது. ஸோ அண்ட் ஒரு ஒரு பிராண்ட்ஸ், ஏன்னா ரேசஸ் போகிறதுக்கே அவங்களுக்கு தெரியும் அந்த ஸ்பான்சர் அந்த பிராண்ட்ஸ் வச்சு அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஸோ ஃபஸ்ட்டு அதை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அந்த காரோட அவங்க இதாகணும். அண்ட் அவர் போட்டிருந்த அந்த மாஸ்க்கு ஹெல்மெட் இதெல்லாம் பார்த்தாலே பயமாக இருந்துச்சு. அதில் நேஷ்னல் ஃப்ளாக் இருக்குது, அது புதுசாக டிசைன் ஆகிருந்த ஹெல்மெட் வந்திருக்கு, அவர் இந்த காரில் உட்காரதே கஷ்டப்பட்டு தான் உட்காராரு. ஸோ நிறையா வீடியோஸ், எக்கச்சக்க வீடியோஸ் அவர் ஃபுல்லாக அதை அனலைஸ் பண்ணுறது, பார்க்குறது, பேசுறது, அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது, கைண்ட் ஆஃப் ஹாப்பியாக இருந்துச்சு. இல்லை அப்டேட்டே கிடைக்கலனாலும் ஃபேன்ஸ் ஹாப்பி ஆகிட்டாங்க போ, அதுதான் முக்கியமான விஷயம். இல்லை இல்லை, அப்டேட் ரொம்ப முக்கியம். ஏன்னா பாருங்க, அடுத்து வேட்டன் ரிலீஸ் ஆக போகுது, குட் பை டைலி ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்காங்க, நாங்கள் ஜனவரி தான் வருவோம்னு சொல்லி விடாமல் வச்சு எப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்க, பட் கவலைப்படாதீங்க ஃபேன்ஸ், ஃபஸ்ட்டு வேட்டன் முடிவு. இந்த டென்ஷன்லாம் முடிஞ்சேன்னா ஆல்ரெடி லைக்காக வந்து ஒரு லாஸில் இருந்தாங்க, ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இருந்துச்சு அந்த கம்பெனிக்கு. ஸோ இப்போ தான் அவங்க ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க, பிஸ்னஸ் சூப்பராக நடந்துகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமாக டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்சு வேட்டன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் 2 வீக்ஸில் அக்டோபர் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக விடாமுயற்சி அப்டேட் வரும். அப்படியே பயங்கர அப்படியே அந்த ஸ்பீட் குறையாமல் போயிட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்துக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க, கவலைப்படாதீங்க, அப்டேட் வரும். அது அப்டேட் வந்ததுக்கப்புறம் அதை பற்றி அடுத்து பேசலாம். அடுத்து டாடா பை டாட்.